எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று கூறி மக்களை முட்டாளாக்கும் திமுக அரசு தற்போது ஒழுங்காக பணி செய்யும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோவின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதியை விடுவிக்க வேண்டுமானால் பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் விடுவிக்க முடியும். இது ஏற்கனவே மாநில அரசு ஏற்றுக்கொண்ட திட்டம் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கிய போதும், மத்திய அரசு நிதி வழங்காத காரணத்தால் மட்டுமே சென்னை மெட்ரோ பணிகள் தாமதப்படுத்தப்படுவதாக திமுக இங்கு போலி பிரச்சாரம் செய்து வந்தது. இதையடுத்து திரு அண்ணாமலை அவர்கள் 3 தினங்களுக்கு முன்பு இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட வேண்டும் என்று கோரி நேரடியாக கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இதையடுத்து தற்போது மெட்ரோ பணிகளுக்காக சுமார் 63,246 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த செய்திகள் தற்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதால் இனி மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தவோ மத்திய அரசை குறை கூறி தேர்தல் பிரச்சாரம் செய்யவோ வழியில்லாமல் திமுக வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் சென்னையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னரே வடிகால் பணிகள், தூர்வாரும் பணிகள் என அனைத்தையும் தமிழக அரசு நிறைவு செய்ய வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க, தங்களது பணிகள் மீது அபார நம்பிக்கை கொண்ட திமுகவோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 36 படகுகளை வாங்கியிருக்கிறது. வெள்ளத்தை வெளியேற்றும் மோட்டார் பம்புகள், எந்திரங்கள் ஆகியவற்றையும் தயார் நிலையில் வைப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படியானால் இந்த வருடமும் ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு என்ற பாடல் வைரலாகி விடுமா என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேலும் கடந்த வருடம் 4,000 கோடி செலவழித்த பின்னரும், 80-95% பணிகள் நிறைவடைந்த பின்னரும் படகுகளை வாங்கும் நிலையில்தான் நாம் இருக்கிறோமா என்பது பாமர மக்களின் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே அல்ல, அடுத்து உதயநிதி அவர்களை என்ன செய்யலாம் என்பதுதான் அரசின் முக்கிய கவனமாக இருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்திற்கு பிறகு வருகின்ற 8ஆம் தேதி முதன்முறையாக கூட இருக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் திரு உதயநிதி அவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த துணை முதல்வர் பதவியெல்லாம் எதற்கு? பேசாமல் நேரடியாக இவர்தான் பொறுப்பு முதல்வர் என அறிவித்து விடுவதுதான் திமுகவின் கொத்தடிமைகளுக்கு இன்னும் உற்சாகத்தை தரும் என்று கூற வேண்டியிருக்கிறது. தங்களது குடும்ப வளர்ச்சியை கருத்தில் கொண்டு கோபாலபுரத்தில் மட்டுமே விடியல் ஏற்படுத்தும் திராவிட மாடல் ஆட்சியில் நீதிமன்ற உத்தரவுகள் காற்றில் பறக்கவிடப்படுவது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வருகிறது. சென்னை சோழிங்கநல்லூரில் எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சுமார் 5-6 பேர் கால்வாய்களில் சுத்தம் செய்யும் பணியில் மீண்டும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சட்டத்தை மீறி மழைநீர் கால்வாயில் தேங்கியிருக்கும் கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கழிவு நீரில் மனிதர்களை இறக்குவதை தடை செய்து 2013ஆம் ஆண்டே மத்திய அரசு சட்டம் நிறைவேற்றியிருப்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. மலக்குழி மரணங்கள், கழிவுநீர் கால்வாய் மரணங்கள் என அடுக்கடுக்காக இந்த ஆட்சியில் அவலங்கள் தொடர்ந்த பின்னரும் எந்தவிதமான அச்சமும் கூச்சமும் இன்றி இந்த பணிகளை மீண்டும் அரசு இயந்திரம் அனுமதித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமூக நீதி என்பதை 1% கூட பின்பற்ற முடியாத இந்த அரசின் கீழ்த்தர செயல்பாடுகளை ஆளுநர் திரு ரவி அவர்கள் மீண்டும் கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகிறார்களே தவிர நடைமுறையில் அது இல்லை. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 40% அதிகரித்திருக்கிறது என்று பரபரப்பான குற்றச்சாட்டு ஒன்றை ஆளுநர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். எத்தனை முறை விமர்சித்தாலும் சூடு சுரணையற்று இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களா அல்லது ஆளும் அரசா என்பதுதான் இங்கு மிகப்பெரும் கேள்வி. இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவில் தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு படாத பாடுபடும் திரு திருமாவளவன் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டின் மகா கேவலமான காட்சிகள் ஊடகங்களில் பரவி உள்ளன. ஏற்கனவே பெண் காவல்துறை அதிகாரியை பிடித்து தள்ளிய செய்தியை நேற்று நாம் கூறியிருந்த நிலையில், மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்த பலரும் கூட்டம் கூட்டமாக அங்கிருந்த புதர்கள் அருகே அமர்ந்து மது அருந்திய காட்சிகள், எதற்காக எங்கு வந்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் குழறி குழறி பேசித்திருந்த சிறுத்தை குட்டிகள், நாற்காலிகளை கீழே வையுங்கள், பெண்களுக்கு மரியாதை கொடுங்கள், எகிரி குதிக்காதீர்கள் என்று மேடையில் நின்றே திருமாவளவன் கூறிய அறிவுரைகள் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அடாவடி செய்த நபர்கள் என்று மது ஒழிப்பு மாநாடு களை கட்டிய காட்சிகள் விசிகாவின் நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. இவர்கள்தான் இளைய சமுதாயத்தின் தூண்கள், இவர்கள்தான் பட்டியலின மக்களின் பாதுகாவலர்கள் என்று பரவசப்படும் பிரியாணி பிரியர்கள் திருந்தும் வரை தமிழ்நாடு வளம் பெறப் போவது இல்லை.
இத்தனை கழிசடைகளையும் கூட்டி மாநாடு நடத்திவிட்டு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மது அருந்த மாட்டார் என தான் நம்புவதாக கருத்து கூறியிருக்கும் திருமாவளவன் ஒரு அரசியல் தலைவராக இருப்பதற்கு தகுதியானவரா என்று தமிழக பாஜக கேள்வி எழுப்பியதோடு திருமாவளவனுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இதுபோன்ற அரசியல்வாதிகளின் கூட்டங்களையெல்லாம் மக்கள் முழுவதும் தவிர்க்கும் நாளில் மட்டுமே இங்கு அரசியல் மாற்றம் உருவாகும்.